எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் நம்ம ஒரு இனிப்பு மாங்காய் ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த மாங்காய் இனிப்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 ருமானி மாங்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இந்த பேனில் போட்டுருங்க, சட்டியில் போட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இதில் நம்ம அது வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு மூடிட்டு நல்லா வேகிற வரைக்கும் அது விடுங்க. இப்போ நான் கேஸ் பற்ற வைக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 to 6 minutes ஆகிடுச்சு. மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து வெல்லம் போடணும். நான் வந்து பாருங்கள் ஒரு பவுல் 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். நல்லா தூள் பண்ணிவிட்டு அப்படியே இதில் போட்டுருங்க. கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இது மூடி வச்சுருங்க. ஒரு 2 minutes கொதிக்கட்டும். பாருங்கள், அந்த வெள்ளெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பான மாங்காய் தாங்க எடுக்கணும். ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 1/4 பவுல் வெள்ளெண்ணெய் எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி அது கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். ஒரே 1 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், ரெண்டாவதும் கொஞ்சம் வெள்ளம் போட்டேன் இல்லையா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 grams வெள்ளம் போட்டிருப்பேன். நீங்கள் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் இந்த வெள்ளம் வந்து நம்ம போடணும். கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், ஸ்வீட் தூக்கலாக இருக்கணும். உப்பும் பார்த்துங்க, உப்பும் வந்து பத்திரம்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கணும், இறக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் தித்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிச்சு கொட்டலாம். பேன் வச்சு ஒரு 3 tablespoons ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. வரமிளகா ஒரு 4 வரமிளகா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அப்படியே அந்த மாங்காய் தொக்கில் ஊற்றிடலாம். ரொம்ப டேஸ்டியான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, சுவையான மாங்காய் தித்திப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதுல வந்து அந்த இனிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.